ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஈஸன் தமிழ் இதுவரை நம்ம டெய்லிசன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பற்றி தான் பார்க்குறோம் நீங்கள் எட்டாம் வகுப்பு தமிழில் படிச்சிங்கன்னா இந்த வீடியோ மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போதுமானது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எல்லாம் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்பது கொஸ்டின் இதிலே கொடுத்துருக்கேன் இதை மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஆறு ஏழு அதை போட்டிருக்கேன் அதை பார்க்காத நண்பர்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் போயிட்டு பார்த்துங்க அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு போலீஸ் எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர் போட்டிருக்கோம் அதை பார்க்காத நண்பர்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறோம் போய்ட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நாங்கள் இப்போ போடுற வீடியோ வந்து நம்ம தொடர்ச்சியாக போட்டு இருக்கிற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புக்கு எடுத்து அனலைஸ் பண்ணுற தேவையே கிடையாது நம்ம வீடியோவை திருப்பி பார்த்தாவே போதுமானது ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் டுவெல்த் புக் பை கொஷின் எல்லாம் போடலான்ட்டு இருக்கோம் தமிழ் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் கம்ப்ளீட் ஆல் கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு இருக்கும் நீங்கள் தமிழ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து இந்த தமிழ் நான் போடுற தமிழ் வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேறு புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு அவசியமே இருக்காது அதாவது இலக்கணம் இலக்கியம் மட்டும் நீங்கள் வேறு வேறு இதில் படிச்சிக்கலாம் இதில் வந்து இந்த புக் பை கொஸ்டினெல்லாம் வந்து படிக்கின்ற அவசியமே கிடையாது சரிங்களா இம்பார்ட்டன் கொஸ்டினெல்லாம் நம்மளே கொடுத்துருவோம் சரிங்களா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோவில் போகலாம் எட்டாம் வகுப்பில் உள்ள தமிழ் பாடம் தாய் வாழ்ந்த காலம் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் தாய் வாழ்ந்த காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு தாய் மாணவர் வாழ்ந்த காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்ட்கள் அதாவது புலவர்கள் வாழ்ந்த நூற்றாண்ட்களை பற்றி படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இருந்து நூல்கள் இயற்றிய ஆசிரியர்கள் வாழ்ந்த நூ நூற்றாண்டு காலத்தை பற்றியும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கொஷின் பார்த்துக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க இரண்டாவது கொஸ்டின் ஆனந்தம் பொருள் தருக ஆனந்தத்தின் பொருள் வந்து மகிழ்ச்சி மூன்று முத்தே பாலமே மொய்த்த பசும் பொற்றுடரே சித்தே என்னுள்ள தெரிவே பராபரமை பாடலை பாடிவர் தாயுமானவர் அதாவது நைன்த்து புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து தாயுமானவர் அந்த பாடலோட ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க அடுத்தது நான்காவது தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறை காடு தாயுமானவர் பிறந்த ஊர் திருமனை திருமறை காடு ஐந்தாவது ஒஷன் கேண்மை என்பதன் பொருள் நட்பு வெரி வெரி இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் பார்த்துங்க கேண்மை என்பதன் பொருள் நட்பு ஆறு புல் பொருள் தருக கீழான புல் என்பதன் பொருள் கீழான ஏழாவது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் வந்து பாரதிதாசன் இங்கே வந்து பாரதியாருன்றதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீ ஒரு ஷார்ட்டாக எதுனி ஞாபகம் வச்சுனா வள்ளுவனை நை இன்னு அப்படின்றது பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாரதிதாசன் அப்படின்ட்டு வரும் ஒரு இன்ஸ் மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுருவான்ஸ் அடுத்து வந்து எட்டாவது திருக்குறள் எவ்வகை நூல்களில் ஒன்று திருக்குறள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பார்த்துங்க திருக்குறள் எவ்வகை நூல்களில் ஒன்றுனா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஒன்பதாவது திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து போப் ஜிபோப்பை பற்றி நல்லா தெளிவுபடுத்தி ஃப்ரெண்ட்ஸ் ஜிபோப்பு வந்து அது அவரோட இதுவும் வந்து இம்பார்டன் பார்த்துங்க டென்த்து அதாவது பத்தாம் கொஷன் பரமார்த்த குறுகதை என்னும் நகைச்சுவை நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர் பரமார்த்த குறுகதை என்னும் நகைச்சுவை நூலின் ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் பதினொன்று வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்கினார் என புகழாரம் சூட்டியவர் யார் ராப்பி சேதுப்பிள்ளை அதாவது எயித்து புகழே பார்த்தங்க சாரி செவன்த்து புகழே பார்த்தங்க இந்த கொஷின் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழாரம் சூட்டியவர் யார்னா ராபி சேதுப்பிள்ளை ராபி சேதுப்பிள்ளையோட இயற்பை என்ன தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்னிரெண்டாவது கொஷின் மாதவஞ்சேர் மேலாளர் சாரி மாதவஞ்சேர் மேலோர் வாழ்த்தும் குணங்குடியான் என்று புலவர் பெருமக்களால் புகழப்படுவர் வந்து குணங்குடி மஸ்தான் சாகிபோ குணங்குடி மஸ்தான் சாகிபோ பனிரெண்டாவது மாதவஞ்சேர் மேலோர் வாழ்த்தும் குணங்குடியான் என்ற புலவர் பெருமக்களால் புகழப்பட்டவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு பதிமூன்று ஆறுமுகன் நாவலார் வசன நடை கைவந்த வளலார் என்று பாடியவர் பரிதிமார் கலைஞர் வெரி 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 இம்பார்ட்டன்சன்ஸ் டிஎன் படிக்கிறவங்க மற்றும் டிஎன் யோசரி படிக்கிறவங்க இந்த கொஸ்டினை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஆறுமுகன் நாவலார் வசன நடை கைவந்த வளலார் என்று பாடியவர் பாராட்டியவர் வந்து பாரிதிமார் கலைஞர் வெரி வெரி இம்பார்டன்ஸ் பார்த்துங்க பதினான்காவது புது கவிதைக்கு வித்திட்டவர் யார் புது கவிதைக்கு வித்திட்டவர் வந்து பாரதியார் புது புது கவிதைக்கு வித்திட்டியவர் வந்து பாரதியார் பதினைந்து இந்தியன் கஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் ஜிபோப் இந்த ஆங்கிலம் அப்படின்ட்டு வந்தாவே ஜிபோப் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆங்கிலத்தில் எழுதியவர் அப்படின்ற ஒரு 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 இது வந்தாவே அதுக்கான ஆன்சர் வந்து ஜிபோப் தான் இருக்கும் நம்ம வந்து அதை வந்து ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆங்கிலம் அப்படின்னாவே வந்து தான் அந்த இடத்துல வருவார் சரிங்களா அடுத்து வந்து பதினாறு குற்றியல் உகரம் பிரித்தெழுதுக குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம் குற்றியல் உகரம் பிரித்தெழுதுக வந்து குறுமை ப்ளஸ் இயல் பிளஸ் உகரம் பதினேழு குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் குற்றியலுகரம் வந்து ஆறு வகைப்படும் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் பதினெட்டு இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூஞ்சோதனார் பூஞ்சேந்தனார் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூஞ்சேந்தனார் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூஞ்சேந்தனார் பத்தொன்பது பிணி பொருள் திறக பிணி என்பதன் பொருள் நோய் பிணி என்பதன் பொருள் வந்து நோய் இதுவும் பார்த்துங்க இம்பார்ட்டன் கொஷின் இருபதாவது கொஸ்டின் தமிழ் பசி என்ற நூலின் ஆசிரியர் சச்சிதானந்தன் தமிழ் பசி என்ற நூலின் ஆசிரியர் சச்சிதானந்தன் இருபத்தி ஒன்று இலக்கிய வகைகளில் சொற்கள் எத்தனை எத்தனைபடும் நான்கு வகைப்படும் இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும் இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் கொஸ்டின்னா ஆன்சர் வந்து விடை வந்து நான்கு வகைப்படும் இலக்கிய வகையில் சொற்கள் நான்கு வகைப்படும் இருபத்தி ரெண்டு மாலையில் பாடல் பாடியவர் யார் கபிலர் மாலையில் பாடல் பாடியவர் கபிலர் திருவமல்லுவ மாலையில் பாடல் பாடியவர் கபிலர் வெரி வெரி இம்பார்டன்ட் பார்த்துங்க டிஎன்பிசிக்கு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி மூன்று நலவென்பான் நூலின் ஆசிரியர் புகழேந்தி புலவர் நலவென்பான் நூலின் ஆசிரியர் வந்து புகழேந்தி புலவர் நலவெண்பான் நூலின் ஆசிரியர் புகழேந்தி புலவர் இருபத்தி நாலு மேதி பொருள் தருக எருமை மேதியின் பொருள் வந்து எருமை இருபத்தி ஐந்து எந்த ஆண்டு இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிடப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதை வந்து இம்பார்ட்டன்ட் மற்றும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஆண்டு இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிடப்பட்ட பெயரிட்டனர்னால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதை வந்து இதை நீங்கள் எப்படி ஞாபகத்தோம்னா உங்கள் பஸ் பர்த் பர்த்டே டேட்டு கூட எதை கூட்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இல்லை எதை கழித்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இயற்கொஸாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு இது வந்து ஷார்ட்கட் வைக்கணும்னா உங்கள் பர்த்டே டேட் அதாவது உங்கள் நீ பிறந்த வருஷத்துக்கு கூட இந்த டேட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த இயர் கொஸ்டின்லாம் ஒரு அளவுக்கு நிற்கும் சரிங்களா இருபத்தி ஆறு வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு எட் இரண்டு வகைப்படும் வழக்கு இரண்டு வகைப்பிடம் இருபத்தி ஏழு நம் முன்னோர் இலக்கணம் உடையது போல் வழங்கி வருவதனை எவ்வாறு அழைப்பார் இலக்கண போலி நம் முன்னோர் உடையது போல் வணங்கி வருவதனை எவ்வாறு அழைப்பார் இலக்கண போலி இருபத்தி எட்டு ஒரு குழுவினர் தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயர் குழு ஒரு குழுவினர் தமக்கு மட்டும் புரியும் வகையில் ஒரு பொருளுக்கு குறிப்பாக வழங்கும் பெயர் குழுவுக்குறி மயில் அகவும் மயில் வந்து அகவும் அதாவது ஒரு யானை குதிரை மயில் சிங்கம் அப்படின்ட்டு ஒரு நாள் கொடுத்துட்டு இதை பொருதுகளையும் கொடுப்பாங்க இல்லை வரிசைப்படுத்துக அந்த மாதிரி இது இந்த சொல் இந்த சொல்லுக்கான உண்மையான சொல் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கவிதை கவிதை வந்து இயற்றும் கவிதை இயற்று கவிதையை இயற்று முப்பத்தி ஒன்று விழுதும் வேறும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் விழுதும் வேறும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் விழுதும் வேறும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் பாரதிதாசன் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பாரதிதாசன் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முப்பத்தி மூன்று வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது வந்து செவன்த் தமிழ் புகழே பார்த்துங்க இதுவும் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக செவன்த்துலேயும் வச்சு இப்போ எயித்துலேயும் வந்துருக்கு பார்த்துக்கோங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு சென்னை எழும்பூரில் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று சென்னை எழும்பூரில் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து வேற்றுமை வந்து எட்டு வகைப்படும் வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா வேற்றுமை வந்து எட்டு வகைப்படும் வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமையை எப்படி அழைப்பார் முப்பத்தி ஆறாவது முதல் வேற்றுமையை எப்படி அழைப்பார் எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று அழைப்பர் முப்பத்தி ஏழு விழி வேற்றுமை என்பது எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்பது டேஸ் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்பது எட்டாம் வேற்றுமை முப்பத்தி எட்டு தேசிய வனவிலங்கு பூங்காக்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு தேசிய வனவிலங்கு பூங்காக்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு தேசிய பறவைகள் அதாவது தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயம் எத்தனை உள்ளது தெரிஞ்ச கீழே கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து தேசிய பூங்காக்கள் எத்தனை உள்ளன வனவிலங்கு சரணாலயங்கள் எத்தனை உள்ளன அதெல்லாம் தெளிவாக படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன் கொஸ்டின் மது என்பதன் பொருள் வந்து தேன் மது என்பதன் பொருள் தேன் பாரத தாய் நூலின் ஆசிரியர் வந்து அசலாம்பிகை அம்மையார் பா நாற்பதாவது பாரத தாய் நூலின் ஆசிரியர் அசலாமிகே அம்மையார் பாரத தாய் நூலின் ஆசிரியர் அசலாமிகே எம்மையார் நாற்பத்தி ஒன்று ஆத்திச்சூடி வெண்பா நூலின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார் ஆத்திச்சூடி அவ்வை வெண்பா சாரி ஆத்திச்சூடி வெண்பா நூலின் ஆசிரியர் அசலாமிகை அம்மையார் அந்த ஆத்திச்சூடின்னு ஒருத்தனால வந்து அவ்வையார்னு ஆப்ஷனில் கொடுப்பாங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஆத்திச்சூடி வெண்பா நூலின் ஆசிரியர் வந்து அசலாமிக எம்மையார் குழந்தை சுவாமிகள் பதியம் நூலின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார் குழந்தை சுவாமிகள் பதியம் நூலின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார் நாற்பத்தி மூன்று அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் எவ்வாறு பாராட்டியார்னா திருவிக்கா அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் எவ்வாறு ஔவையார் என்று பாராட்டியவர் திருவிக்கா அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என்று பாடியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் பாதுங்க தமிழ் தென்றல் திருவிக்கா நாற்பத்தி நான்கு ஆங்கிலேயர் எந்த ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது பழைய படையெடுத்தா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆங்கிலேயர் எந்த ஆண்டு சி சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இது எல்லோரும் தெரிய நினைக்கிறேன் பாதுகங்க காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு நான் கண்ட பாரதம் நூலின் ஆசிரியர் வந்து அம்புஜே தம்மாள் நான் கண்ட பாரதம் என்ற நூலின் ஆசிரியர் அம்புஜத்தம்மாள் நாற்பத்தி ஏழு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படம் நாற்பத்தி ஏழு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் நாற்பத்தி எட்டு தொகாநிலை தொடர் எத்தனை வகையிடும்னா ஒன்பது வகைப்படும் தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படம் பார்த்துங்க தொகைநிலைனா ஆறு தொகா நிலைனா ஒன்பது அப்படியே அந்த திருப்பி போட்டால் அந்த இது வருது தொகைனா ஆறு தொகைனா ஒன்பது பிரித்தாள் பொருள் தருவது அடுக்கு தொடர் பொருள் பிரித்தாள் பொருள் தராதது இரட்டை கிழவி பிரித்தாள் பொருள் தருவது அடுக்கு தொடர் கன்ஃபியூஸ் ஆதிங்க பார்த்துங்க அன் ஐம்பதாவது திருமந்திரம் நூலின் ஆசிரியர் திருமூலர் திருமந்திரம் நூலின் ஆசிரியர் திருமூலர் ஐம்பத்தி ஒன்று சைவ திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறைனா பத்தாவது திருமுறை சைவ திருமுறைகளில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறைனா பத்தாவது திருமுறை ஐம்பத்தி ரெண்டு தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் தேம்பாவணி நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர் ஐம்பத்தி மூன்றாவது விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் உள்ள போகலாம் இது தேம்பாவணியே வந்து ஐம்பத்தி மூணு வந்து தேம்பாவணி தேன்குட்டல் பாக்கு பாக்குட்டல் அணி தேன் போன்ற பாக்களை உடையது அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வரும் நீங்களே பார்த்துங்க ஐம்பத்தி நான்கு நாடக மேத்தும் நாடக கணிகை யார் மாதவி நாடக மேத்தும் நாடக கணிகை யார்னா மாதவி ஐம்பத்தி ஐந்து நாடகவியல் நூலின் ஆசிரியர் வந்து பரிதிமார் கலைஞர் அதேமாதிரி வந்து நாடகவியலின் தந்தை நாடகத்தில் மறுமலர்ச்சியின் தந்தை அதெல்லாம் பார்த்துங்க நாடக மறுமலர்ச்சி தந்தை வந்து கந்தசாமி அதே மாதிரி வந்து இந்த சரி அதை பார்த்துங்க ஐம்பத்தி ஐந்து நாடகவியல் நூலின் ஆசிரியர் பரிதிமார் கலைஞர் ஐம்பத்தி ஆறு நாடக உலகின் இமயமலை வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக உலகின் இமயமலை வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் ஐம்பத்தி ஏழு ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் ஆகு பெயர் வந்து பதினாறு வகைப்படும் ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்னா ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் ஐம்பத்தி எட்டு வெற்றிலை நட்டான் சினையாகு பெயர் வெற்றிலை நட்டான் என்பது சினையாகு பெயர் ஐம்பத்தி எட்டு வெற்றிலை நட்டான் என்பது சினையாகு பெயர் ஐம்பத்தி ஒன்பது கம்பராமாயணம் நூலின் ஆசிரியர் கம்பர் பெயரில் ஒருத்தங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்பராமாயணம் நூலின் ஆசிரியர் கம்பர் கம்பரின் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரின் காலம் கிபி பதினாறாம் ப பனிரெண்டாம் நூற்றாண்டு அறுபதாவது கம்பரின் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு அறுபத்தி ஒன்று வழக்கு பொருள் திறக நன்னெறி வழக்கு என்பதன் பொருள் வந்து நன்னெறி வழக்கு என்பதன் பொருள் நன்னெறி அறுபத்தி இரண்டு நயன் பொருள் திறக நேர்மை நயன் என்பதன் பொருள் நேர்மை நயம் என்பதன் பொருள் நேர்மை அறுபத்தி மூன்றாவது சின் திருவருட்பா நூலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார் திருவருட்பான் நூலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளாரின் மற்றொரு பெயர் வள்ளலார் அறுபத்தி நான்கு வடலூரில் சமரச சுத்த சன்மார்க் சங்கம் அமைத்தவர் வள்ளலார் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க் சங்கத்தை அமைத்தவர் வள்ளலார் அறுபத்தி ஐந்து மனுமுறை கண்ட வாசகம் நூலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ராமலிங்க அடிகளார் அறுபத்தி ஆறு ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் என்று கூறும் நூல் குறுந்தொகை ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் என்று கூறியவர் குறுந்தொகை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இம்பார்ட்டன்ஸ் தெரியுது பாதுங்க அறுபத்தி ஏழு திங்கள் மறைப்பு சந்திர கிரகணம் திங்கள் மறைப்புனா சந்திர கிரகணம் திங்கள் இது அந்த சூரிய சூரியகிரகணம் எந்த காலத்தில் நடைபெறும் கிரகணம் எந்த காலத்தில் நடைபெறும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலை இருந்தால் என்ன அதெல்லாம் புவியியலில் வரும் ஜாகிரபியில் வரும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அறுபத்தி எட்டாவது கொஷன் வளவன் ஏவா வானூர்த்தி என்று கூறும் நூல் புறப்பாடல் வளவன் ஏவா வானூர்த்தி வனவூர்த்தி என்று நூ கூறும் நூல் புறப்பாடல் கலிலியோ பிறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கலிலியோவை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கலிலியோ எந்த நாட்டை சேர்ந்தால் இல்லை கலிலியோ எந்த ஆண்டு ஓசல் கடிகாரத்தை கண்டுபிடித்தார் இல்லை கலிலியோ எந்த நாட்டை சேர்ந்தவர் கலிலியோ எந்த ஆண்டு ஓசல் கடிகாரத்தை கண்டுபிடித்தார் கண்டிப்பாக அந்த மாதிரியான கொஸ்டின் கலிலியோவை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அப்படி இல்லையா மேரி கியூரியை பற்றி ஒரு கொஷன் வரும் சரிங்களா டிஎன்பிசி மற்றும் டிஎன்இ எப்படி இருக்குங்க தெளிவாக பார்த்துங்க அறுபத்தி ஒன்பது கலிலியோ பிறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருவ அறுபத்தி நாலு சரிங்களா எழுபது நிலைமொழியும் வரும்மொழியும் சேரும்போது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை எனில் அது இயல்பு புணர்ச்சி அதி இயல்பு புணர்ச்சி விதி நிலைமொழியும் மொழியும் சேரும்போது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை எனில் அது வந்து இயல்பு புணர்ச்சி விதி எழுபத்தி ஒன்று மரம் பிளஸ் வேர் மரவேர் இது எவ்வகை புணர்ச்சி கெடுதல் புணர்ச்சி மரம் பிளஸ் வேர் மரம் வேர் இது எவ்வகை புணர்ச்சினா கெடுதல் புணர்ச்சி எழுவத்தி ரெண்டு வில்லி நூலின் ஆசிரியர் வில்லிபுத்தூரார் கொஸ்டின்லேயே ஆன்சர் வருது ஃப்ரெண்ட்ஸ் வில்லிபாரதம் நூலின் ஆசிரியர் வில்லிபுத்தரார் சரிங்களா எழுவத்தி மூன்று யார் கவிஞர் நூலின் ஆசிரியர் முடியரசன் யார் கவிஞன் நூலின் ஆசிரியர் வந்து முடியரசன் எழுவத்தி நான்கு பூங்கொடி என்னும் கவி காவியத்திற்கு தமிழக அரசின் பரிசு முடியரசு முடியரசனுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பூங்கொடி என்னும் காவியத்திற்கு தமிழக அரசின் பரிசு முடியரச முடியரசனுக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த மாதிரியான இந்த நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது தேசிய விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அதை பற்றி தெளிவாக பிரச்சனை கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கொஸ்டன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐந்து செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் தேவநாய பிள தேநாய பாவனார் செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் தேவநாய பாவனார் சரிங்களா எழுவத்தி ஆறு தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் கால்டுவெல் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் கால்டுவெல் பற்றி படிச்சுங்க தி ஜி ஓப் இல்லை கால்டுவெல் இவங்க ரெண்டு பேரையும் பற்றியும் படிச்சுங்க தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல் எழுவத்தி ஏழு முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகோர்வரர் முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகோருவரர் எழுவத்தி எட்டு மதுரை கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் மதுரை கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் எழுவத்தி ஒன்பது குமரகுருபரர் வாழ்ந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரர் வளர்ந்த கா சாரி வாழ்ந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு சரிங்களா எண்பதாவது விஷயம் உதயம் என்பதன் பொருள் வந்து கதிரவன் உதயம் என்பதன் பொருள் வந்து கதிரவன் அது எல்லாரும் தெரிய நினைக்கிறேன் பாதுங்க உதயம் என்பதன் பொருள் கதிரவன் எண்பத்தி ஒன்று சலதி என்பதன் பொருள் கடல் சலதி என்பதன் பொருள் கடல் அதே மாதிரி வந்து கடலுக்கு இன்னொரு பொருள் இருக்கும் அதை பாதுங்க சலதி என்பதன் பொருள் கடல் எண்பத்தி இரண்டு இருபொருள் தருமானு தருமாறு சொற்களை பாட்டில் அமைத்து பாடுவதில் வல்லவர் வந்து காவி மே கவி மேக கவி காலமேகம் கவி காலமேகம் இருபொருள் தருமாறு சொற்களை பாட்டில் அமைத்து பாடுவதில் வல்லவர் யார்னா கவி காலமேகம் அடுத்தது எண்பத்தி மூன்று நாஞ்சில் நாட்டு கவிஞர் யார் கவிமணி நாஞ்சில் நாட்டு கவிஞர் வந்து கவிமணி நாஞ்சில் நாட்டு கவிமணி யார்னா கவி சாரி கவிஞர் யார்னா கவிமணி நாஞ்சில் நாட்டு கவிஞர் யார்னா கவிமணி எண்பத்தி நாலு யாப்பு என்பதன் பொருள் கட்டுதல் யாப்பு என்பதன் பொருள் வந்து கட்டுதல் எண்பத்தி ஐந்து ஓர் எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒழிப்பது அசை ஓர் எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒழிப்பது அசை எண்பத்தி ஆறு அசைகள் பல சேர்ந்து அமைவது சீர் அசைகள் பல சேர்ந்து அமைவது என்னன்னா சீர் அசைகள் பல சேர்ந்து அமைவது சீர் எண்பத்தி ஏழு சீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்த பொருந்த அமைவது தலை சீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்த அமைவது தலை எண்பத்தி எட்டு இரண்டு அல்லது பல சீர்களை சேர்ந்து அமைவது அடி இரண்டு அல்லது பல சீர்கள் சேர்ந்து அமைவது அடி பாதுங்க எண்பத்தி எட்டு இரண்டு அல்லது பல சேர்கள் சேர்ந்து அமைவது அடி எண்பத்தி ஒன்பது அடிகள் இரண்டு முத இரண்டு முதலின முதலினவாக தொடர்ந்து அடுக்கப்பாடுவது பா அடிகள் இரண்டு முதலினவாக தொடர்ந்து அடுக்கப்பாடுவது பா பா எத்தனை விடும் பா நான்கு வகைவிடம் சிந்துப்பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பாவ அந்த பா பற்றி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பா எத்தனை விடும்னா பா வந்து நான்கு வகை இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பேசி டிஎன் நியூஸ் ஆறுவே மல பல போட்டித்தருவர்களுக்கு படிக்கிற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் அதாவது இந்த வீடியோட எயித்து ஆறு ஏழு எட்டு உள்ள பாடங்கள் அதாவது தமிழ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சரிங்களா இன்னும் நாலு வகுப்பு பாடம் தமிழ் பாடம் போடணும் அந்த பாடத்தோட இதெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்குறதில்ல நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னிக்கு அடிச்சிடலாம் நம்ம வந்து சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் தான் ஆகுது நான் வந்து ஒரு ஒன் ஒரு ஒன் வீக் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணலை சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் பண்ணிக்கோங்க இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டூ ஆல்